ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான வெங்காய பக்கோடா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காய பக்கோடா செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 4 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், கூடவே உங்கள் காலத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கைகளால் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதை நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கலவையை 1 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவோட சேர்ந்து இந்த வெங்காயம் நல்லாவே ஊறி இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வெங்காயம் பக்கோடா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இதை பண்ணும்போது மிதமான தீயில் வச்சு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வெங்காய பக்கோடா ரொம்பவே மொறுமொறுன்னு சுவையாக இருக்கும். பாருங்கள், லைட் ப்ரௌன் ஆகியாச்சு. இந்த சமயத்தில் நம்மளோட வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சுவையான வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த வெங்காய பக்கோடா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான சூப்பரான வேற ஒரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.